டேய் பிரிஸ்பன் தலையா, ஒரு மூட்டை போடுறா ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். ரொம்ப டிசிப்ளினா எங்களை வளர்த்துட்டாங்க. அதே மாதிரி நாங்களும் டிசிப்ளினாவே வளர்ந்து இன்னைக்கு இந்த ஊருடைய செக்ரட்டரியா இருக்கிறேன். என்ன போன்றவர்களுக்கு பொது வாழ்க்கைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு வந்து தமிழ்நாடு பூரா இல்ல உலகம் பூரா அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க எதையும் எதிர்பார்த்து இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. எந்த ஒரு பதவியையும் அவர் எதிர்பார்த்து போனது இல்லை. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாம பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தவர், ரோல் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு எல்லாம் அவரு ஒரு ரோல் மாடலா இருந்தவங்க. இந்த பள்ளி என்னை ஒரு பேச்சாளனாக, என்னை ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மாணவனாக ஆக்கியது இந்த பள்ளி. இந்த பள்ளியில் படித்தவர்கள் கலெக்டராகவும் வக்கீலாகவும் இன்ஜினியராகவும் எல்லோரும் மன நிகழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றார்கள். நான் படித்த பள்ளி, நாம் விளையாடிய இடம் என்றெல்லாம் புலனாயுதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் இந்த பள்ளியில் தான் படித்தார். இன்னொரு பையன் முகமது இப்ராஹிம் என்பவர் மின்னத்தினரில் உள்ளவர், அவரும் இந்த பள்ளியில் தான் படித்து இந்த பதவிக்கு வந்தார்கள். இந்த ஸ்கூலில் பாய் தைப்பதற்கு மாணவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஆசிரியர்களை வைத்தார்கள். இன்னும் பல சிறப்பான எழுத்துக்கள்லாம் இந்த ஸ்கூலில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பள்ளியிலே நானும் மாணவன், நானும் மாணவன் என்று அனைவரும் சொன்னார்கள். என்னை போன்று நானும் மாணவன்.